ஸோ இந்த கனகாம்பரிக்கு வந்து வரும்போது ஃபஸ்ட்டு ராகாங்க ராகம். ஸோ த ஆரோகணம் அவரோகணம் இஸ் கிவன் அ சரி மா பத சா சனி த ப மகரி சா. இது கனகாம்பரி காருண்யாமிருத லஹரி அப்படின்ற கீர்த்தனை. இதை வந்து தீட்சித கீர்த்தனை மாலால சுந்தரமையர் சொல்லும்போது தஞ்சாவூரில் இருக்கிற காமாட்சி பேரில் பாடப்பட்டதுன்னு அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது. நான் எல்லாமே வந்து இதுலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எங்கே ரெஃபரன்ஸ் எடுக்கிறேனோ ஐ வில் பி டெல்லிங் தட். ஸோ வில் பி ப்ரெசன்டிங் கனகாம்பரி செட் டு திசிர ஜாதி ஏகத்தாளம். கனகாம்பரி காருண்யாமிருதலஹரி கனகாம்பரி காருண்யாமிருதலஹரி காமாட்சி மாமவகாமேஸ்வரி கனகாம்பரி காருண்யாமிருதலஹரி காமாட்சி மாமவகாமேஸ்வரி கனகாம்பரி காருண்யாமிருதலஹரி காமாட்சி மாமவகாமேஸ்வரி கனகாம்பரி காருண்யாமிருதலஹரி. தினகர சந்திர தேஜ பிரகாஷகரி பிரகாஷகரி தேவி மகா திரிபுர சுந்தரி சங்கரி கனகாம்பரி காருண்யாமிருதலஹரி தினகர சந்திர தேஜ பிரகாஷகரி தேவி மகா திரிபுர சுந்தரி சங்கரி கனகாம்பரி காருண்யாமிருதலஹரி காமாட்சி மாமவகாமேஸ்வரி கனகாம்பரி த்ரைலோக்ய மோகநாதி சக்ரேஸ்வரி த்ரைலோக்ய மோகநாதி சக்ரேஸ்வரி தை பத பர ப்ரம் மகிஷிபாஸ்வரி த்ரைலோக்ய மோகநாதி சக்ரேஸ்வரி த்ரைபத பர ப்ரஹ்ம மகிஷிபாஸ்வரி சாலோகாதி மூர்த்தி சாலோகாதி மூர்த்தி பிரதான
ಧಾರೇಶ್ವರಿ ಶುಭ ಕರಿ ನೀಲಾಳಗದರಿ ನಿತ್ಯಾನಂದ ಕರಿ ಲೀಲಾ ವಿಶ್ವೋತ್ಪತ್ತಿ ಸ್ಥಿತಿ ಲಯ ಕರಿ ಬಾಲ ಪರಮೇಶ್ವರಿ ಪಂಚದಶಾಕ್ಷರಿ ಕನಕಾಂಬರಿ ಕಾರುಣ್ಯಾಮೃತ ಲಹರಿ ಮೂಲಾದಿನವಾದಾರೇಶ್ವರಿ ಶುಭ ಕರಿ ನೀಲಾಳಗದರಿ ನಿತ್ಯಾನಂದ ಕರಿ ಲೀಲಾ ವಿಶ್ವೋತ್ಪತ್ತಿ ಸ್ಥಿತಿ ಲಯ ಕರಿ ಬಾಲ ಪರಮೇಶ್ವರಿ ಪಂಚದಶಾಕ್ಷರಿ ಕನಕಾಂಬರಿ ಕಾರುಣ್ಯ ಮೃತಲಹರಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಮಾಮವ ಕನಕಾಂಬರಿ ಕಾರುಣ್ಯಾಮೃತ ಲಹರಿ ಐ ಮೆನ್ಷನ್ ದಟ್ ದ ಮುಖಾರಿ ಅಂಡ್ ಕನಕಾಂಬರಿ ಹ್ಯಾವ್ ಎನ್ ಐಡೆಂಟಿಕಲ್ ಸ್ಕೇಲ್ என்ன ரீசன் கனகாம்பரி பின்னாடி ஃபார்முலேட்டட் ராகம் பட் முக்காரி வந்து முதல்லேருந்து மென்ஷன் ஆயின்ருக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே சுத்த ஸ்வரமாக இருக்கும்போது அந்த காந்தாரத்தையும் நிஷாதத்தையும் ஆரோகணத்தில் ஒமிட் பண்ணுறோம் இதில் தர் இஸ் அ பாயிண்ட் சுப்ராம தீட்சிதர் கிவ்ஸ் எ நோட் அபவுட் விவாதி தோஷம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அங்கே தான் விவாதி தோஷம்ன்ற ஒரு வார்த்தை கிடைக்கிறது பிகாஸ் வெங்கடமக்கி பீரியடில் வி கெட் ஒன்லி 55 ராகாஸ் அதுக்கு அடுத்தது ராகலக்ஷணமோ ஆஃப் ஷஹஜி தெலுங்கு ஒர்க்கில் வந்து 1684 எழுதினதில் வி கெட் அரவுண்ட் 110 ராகாஸ் அதுக்கப்புறமா வந்த இந்த முத்து வெங்கடமக்கியோட ராகலக்ஷணம் அதில் வரும்போது தான் ஒரு 200 க்ளோஸ் டு 200 ராகாஸ் அந்த மாதிரி வருது இதில் பார்க்க போகும்போது வெங்கடமக்கி மென்ஷன் பண்ணதில் ஒரு 5-6 விவாதி ராகம் இருக்குது ஸோ அந்த அதாவது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்கும்போது ஒரு 5-6 விவாதி ராகம் டில் லேட்டர் பார்ட் ஆஃப் 17th செஞ்சுரி தட் இஸ் ராகலக்ஷணம் இல்லை சங்கீத் சாராமிருதா எது வரைக்கும் எடுத்துட்டாலும் 1735 சங்கீத் சாராமிருதா ஆஃப் துலஜா அது வரைக்கும் எடுத்துட்டோன்னா ஒரு 5-6 விவாதி இது தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது எக்ஸாம்பிள் வந்து சாமவராளி ஹெஜ்ஜஜ்ஜி சாயா நாட்ட தேசாட்சி வராளி இந்த மாதிரி ராகம் தான் நம்மளுக்கு விவாதியாக கிடைக்கிறது ஸோ இந்த விவாதிக்கு வந்து ஏற்கனவே ஃபார்முலேட்டட் என்ன ஆரோகணம் அவரோகணம் இல்லை அதில் இருந்த சஞ்சாரத்தை வச்சுண்டு பின்னாடி வந்த விவாதி ராகாஸ் ஹவ் பீன் ஃபார்முலேட்டட் பை முத்து வெங்கடமக்கி அகெயின் ஐ சேத இன்னைக்கு நம்ம பாடின்னு இருக்கிற விவாதி எல்லாம் இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் எல்லாம் சங்கர சூடாமணிக்கு அந்த இதில் தான் கிடைக்கிறது இன்ஃபேக்ட் சங்கர சூடாமணியில் போனோன்னா அதுக்கு ஒரு ப்ரிஃபேஸில் பார்க்கும்போது அக்களங்கான்றவரோட ஒர்க்கில் தான் வந்து இந்த 72 மேளகர்த்தாக்கும் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு நோட் வேறு இருக்குது ஆனால் இந்த கணக்காங்கி எல்லாமே ஃபுல்லாக ஸ்கேல் போகிறதுன்றது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அவைலபிள் சோர்ஸுன்னா இன்றைக்கி கோவிந்தாவோட இது தான் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விவாதி ஸ்ட்ரெயிட் ஸ்கேலாக நம்மளுக்கு கிடைக்கல ஸோ சுப்ராம் தீட்சிதர் வந்து ஒரு நோட் விவாதி தோஷம்னு வைக்கிறார் அந்த விவாதி தோஷம்னு அவர் எதை சொல்கிறாருன்னா ரெண்டு விவாதி ஸ்வரத்தை வந்து அடுத்தடுத்து பாடினா தோஷம் ஃபார் எக்ஸாம்பிள் சரி கமா பத நீ சா அப்படி போச்சுன்னா ஆரோகணத்தில் போகும்போது இட் இஸ் அ தோஷம் அவர் என்ன சொல்கிறார் இட் இஸ் அன்பிளசன்ட் டு த இயர்ஸ் அக்கார்டிங் டு சுப்ராம் தீட்சிதர் இட் இஸ் அன்பிளசன்ட் டு த இயர்ஸ் இன்றைக்கி நம்மளுக்கு விவாதி கேட்கறதுக்கு வந்து சுகமாகவே இருக்குன்ற இதில் நம்ம இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி ரசிகப்பிரியா பாடினாலும் அது நம்ம கேட்கும்போது வந்து ஏன்னா பழக்கம் காதுக்கு பழக்கம்ன்றது வந்து ஒரு இட் இஸ் அ திங் ஏன்னா காதில் கேட்டு கேட்டு சிலதை வந்து இன்றைக்கி நம்மளால் மாற்றிக்கவும் முடியாது பாட்டை திருப்பி போய் நம்மளால் அங்கே மாற்ற முடியுமான்றதும் நம்மளுக்கு தெரியாது அதனால்
ஸோ அக்கார்டிங் டு சுப்ராம தீக்ஷிதர் இது எல்லாம் வந்து விவாதி தோஷம்ன்ற. அப்போ விவாதி தோஷம்னோடனே ஹீ ஹிம்செல்ஃப் கிவ்ஸ் ஏ ரெமெடி, என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, போகும்போது காந்தாரத்தையும் நிஷாதத்தையும் ஒமிட் பண்ணிடுங்கோ. ஸோ சரி மா பதச, அப்போ என்ன ஆகிடும்னா இந்த ஆறு ராகம், ஃபஸ்ட்டு சக்கரத்தில் வர ஆறு ராகம், கனகாம்பரி, பேனர்த்யுதி, கானசாம வராளி, பானுமதி, மனோரஞ்சனி அண்ட் தனுகீர்த்தி, ஆல் ஆஃப் தெம் வில் ஹாவ் சரி மாப்பா. ஏன்னா எல்லாத்துக்கும் சுத்த காந்தாரம் இருக்குது, அதை ஒமிட் பண்ணிடணும். கனகாம்பரிக்கு அந்த பக்கமும் விவாதி சுரம் இருக்கிறதுனால அதுவும் ஒமிட் பண்ணிட்டோன்னா பதசா போயிடும். அவர் அவரோணத்தில் வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவரோணத்தில் ஃபுல்லாக வரலாம் அந்த சுத்த நிஷாதமும் சுத்த காந்தாரமும், ஆனால் அதில் ஒரு கமக்கத்தை கொடுக்கணும் அப்படின்றார். என்ன கமக்கம்னா சனி தாப்பா மகாரிசா, அந்த நீயை வந்து சாலேந்து இறக்க ஜாருவாக கொண்டு வந்துட்டு அந்த ஒரிக்கையை கொடுத்துட்டு வந்தால் இது வந்து காதுக்கு நன்னாக இருக்கும், அந்த விவாதி தோஷம் நல்லிஃபை ஆகும் அப்படின்றது வந்து சுப்ராம தீக்ஷிதரோட ஸ்டேட்மெண்ட்.